வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். அண்ணாமலை ஆளும் கட்சி மீது ஊழல் புகார்களை விளம்பரத்திற்காகவும் கட்சி வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தி வருவதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். திருவள்ளூரில் தேமுதிக கழக நிர்வாகிகள் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கும்மிடிப்பூண்டி தோக்கமூரில் மாற்று சமூகத்தினரால் எழுப்பப்பட்டிருக்கும் தீண்டாமை தடுப்புச் சுவரை அகற்ற வேண்டும் எனவும் அண்ணாமலை குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக அதிமுக தான் செயல்பட்டு வருவதாகவும் அண்ணாமலை ஆளுங்கட்சி மீது ஊழல் புகார்களை எழுப்பி வருவது விளம்பரத்துக்காகவும் கட்சி வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தாமல் மக்களுக்காக செயல்பட்டால் தேமுதிக வரவேற்கும் எனவும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாக மாறக்கூடும் என்பதால் என்றைக்குமே தேமுதிக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தாலே தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கிறது. கடந்த காலங்களில் மின்வெட்டே இல்லாத மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழகம் இந்த ஓராண்டில் பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் மின்வெட்டு இருக்கு. இதை வந்து நிச்சயம் அவங்க இல்லை என்று சொன்னாலும் மக்கள் இதை ஏத்துக்க தயாரா இல்லை, இதை மாறணும். அதே மாதிரி ஓராண்டில் நூறாண்டு சாதனை அவங்க தான் சொல்றாங்க. இன்னைக்கு நான் வந்து ஏறக்குறைய காலையில் 5 மணிலிருந்து இப்ப வரைக்கும் எல்லா ஊரும் நேரடியா போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். மக்களையே நேரடியா நாங்க போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் அதாவது சிதம்பரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் முடிச்சு இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்க இன்னைக்கு நீங்க தொடர்ந்து என்ன பார்த்திருப்பீங்க. கரூர், அதே மாதிரி திண்டுக்கல், கோவை எல்லா இடத்துலயும் மக்கள் பிரச்சனைக்காக தேமுதிக முதல்ல களம் கண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கு போனாலும் மக்கள் சொல்றது எந்த ஒரு மாற்றமும் இங்க நடக்கல. இன்னைக்கு 7 உயிர்கள் ஸ்ரீமுஷ்ணம்ல பெண்கள் உயிரிழந்துட்டாங்க. அந்த பெண்களுடைய வீட்டுக்கு நேரடியாக சென்று தேமுதிக சார்பாக நிதி உதவி கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்க. பெண்கள் எல்லாரும் சொல்றது மணல் அள்ளுவதில் அந்த அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளுறதுனால மிகப்பெரிய ஒரு பள்ளம், 20 அடி 30 அடி பள்ளம். அப்போ அங்க கழிப்பிட வசதியும் கிடையாது மக்களுக்கு. அப்போ அங்க போகும் பொழுது அந்த தண்ணியில ஒருத்தர் மாறி ஒருத்தர் மாட்டிக்கிட்டு 7 பேர் இறந்து போன ஒரு அவலத்தை இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, எந்த மாற்றமும் இல்லை. மணல் கொள்ளை அப்படிதான் இருக்கு, ஊழல் அப்படிதான் இருக்கு, மின்வெட்டு இருக்கு. எங்குமே எந்த ஒரு நிரந்தரமாக ஒரு சிறந்த வரவேற்பு கூடிய ஒரு விஷயங்கள் எதுவும் இல்லை. வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றவில்லை. எந்த தேர்தல் வாக்குறுதியும் அவங்க சொன்னதை நிறைவேற்றலைன்னு சொல்லி மக்கள் வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நாங்கள் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நான் வந்து கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு விருதாச்சலத்தில் எம்எல்ஏவா இருந்தப்போ கள்ளிப்பாடியிலிருந்து காவனூர் வரைக்கும் ஒரு மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லி முதல் முறையில் அவர் ஜெயிச்சப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை அப்போ கலைஞர்கிட்ட கொடுத்தார். இப்போ பாருங்க, ஏறக்குறைய 17 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மேம்பாலம் அமைக்கப்படலை. மழை வெள்ளம் வரும்பொழுது அந்த மேம்பாலம் இல்லைன்னா தரைப்பாலத்தில் மக்கள் அந்த பக்கம் போக முடியாது, 35 கிலோமீட்டர் சுற்றி போனோம். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமே நடக்கலை. இன்னைக்கு அதை தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், உடனடியாக மேம்பாலம் வரணும். அதே மாதிரி என்எல்சியில் நிலக்கரி வந்து 2000 ஏக்கர் மீண்டும் எடுத்து மக்களுக்கு வந்து எதுவுமே அதனால பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமை இதெல்லாம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நிச்சயம் தீர்வு வரணும், இல்லையனால் தேமுதிக சார்பாக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். நான் வந்துருதுக்குள்ளேயே ஃபோன் வந்துச்சு, உடனடியாக சாங்ஷன் பண்ணி மேம்பாலத்துக்கு இன்னைக்கு ஆர்டர் போட்டாங்க, சீக்கிரம் மேம்பாலம் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் நல்லது செய்தால் முதலில் வரவேற்பது தேமுதிகவா இருக்கும். அதே நேரத்தில் மக்கள் பிரச்சனையை தீர்க்கால அப்படின்னா நிச்சயம் தேமுதிக களத்தில் இறங்கி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிய வைப்போம். தீண்டாமைன்றது எங்கிருந்து வருது? ஒரு விஷயம் எங்களுக்கு புரியல, ஜாதி மதம் மொழி இது வந்து மிகவும் ஒரு சென்சிட்டிவ் மேட்டர். அவங்கவுங்க ஜாதி அவங்கவுங்களுக்கு முக்கியம், அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு முக்கியம். அந்த கலாச்சாரத்தை மதிக்கணும், அந்த மத உணர்வு அவங்கவுங்களுக்கு இருக்கிற மத உணர்வையோ ஜாதி உணர்வையோ மதிக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை வந்து குறை சொல்றது, அடுத்த மதத்தையோ ஜாதியோ சொல்றது, இது மாதிரி சுவர் கட்டுறதெல்லாம் தவறான விஷயம். இது வந்து உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். நிச்சயமாக இதுக்கு தேமுதிக துணை நிற்காது. எதிர்கட்சி அதிமுக தான் இல்லைன்னு யாரும் மறுத்துற முடியாது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து ஊழல் வழக்கு டெய்லி காமிக்கிறாரு, அங்க இவ்வளவு ஊழல் அங்க ஊழல்னு சொல்றாரு. அதை தான் காலையிலயும் பிரஸ் கேட்டாங்க, இதை தான் நான் சொல்லியிருக்கேன்.
அண்ணாமலை அவர்கள் வெறும் சொல்றதோடு உற்றக்கூடாது, அதை நிரூபிக்கணும். யார் ஊழல் பண்ணாங்கன்றதை நிரூபிக்கணும். ஏன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க ஆட்சி நடக்குது. அப்படி உண்மையில் தப்பு பண்ணிருந்தா அவங்களுக்கு உரிய தண்டனை அண்ணாமலை அவர்கள் வாங்கி தரணும். இப்ப ரெய்டு போறாங்க வர்றாங்க, அதோட அந்த சீன் முடிஞ்சிருது. அப்புறம் என்ன ஆச்சு, ரெய்டு போன இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்றது கிடையாது. அப்படி இருக்க கூடாது. ஒரு விளம்பரத்துக்காகவோ தங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காகவோ இதை பயன்படுத்தாம உண்மையில் மக்களுக்காக செய்தால் அதை நாங்கள் வரவேற்போம். மேகதாது அணை கட்டுவதை தேமுதிக என்னைக்குமே வரவேற்காது. நிச்சயமாக ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடையாது. இன்னும் மேகதாது அணை கட்டினா நிச்சயம் பாலைவனமாக மாறும். மேகதாது அணை கட்டுவதற்கு தேமுதிக நிச்சயம் நாங்கள் துணை நிற்க மாட்டோம், எங்கள் எதிர்ப்பை பதிய வைப்போம். நிச்சயமாக மேகதாது அணை வராது அப்படின்னு உறுதியாக நாங்கள் சொல்றோம்.